ஆரங்கமாய் வருமாமரை போதியை உரங்கமாக குணம் பயில்வாரில்லை பேரங்கமாக மிளைவு செய்த புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. வாழ்க வளமுடன். அடுத்து ஆரங்கமாய் வரும் மாமரை சோதியை கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை வேரங்கமாக விளைவு செய்த அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். இப்போ உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்காங்கிறத எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கார். இப்போ உலகத்தில் இப்போ இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் அப்படின்னு மிக தெளிவாக இந்த பாடல் வரிகளில் சொல்கிறாரு. இப்போ நான் வந்து வரி வரியாக படிச்சுட்டு வர உங்களுக்கு சூப்பராக புரியும். ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை ஆச்சுங்களா. அப்போது ஆறு அங்கங்களாக மறைந்திருந்து வந்து கொண்டிருக்கும் அந்த எல்லாம் வல்ல ஈசனை அதுன்னா ஆறு அங்கமாக வரும் மாமரை ஓதினா நம்முடைய உடலில் என்னன்னு பார்ப்போம், அப்புறம் பிரபஞ்சத்தில் என்னன்னு பார்ப்போம் ஆச்சுங்களா. நம்முடைய உடலில் மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூரக அநாகத விசுக்தியாக பஞ்சபூதங்களின் ஒவ்வொரு பூதங்களையும் நம் உடலில் இருக்கும் ஒவ்வொரு பூதங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கும் இந்த சக்கரங்களுக்குள்ளாக வைத்திருக்கும் இந்த ஆறு அஞ்சு அங்கங்கமாக இருக்குது. அடுத்தது வாழையாக ஆறாவது அங்கமாக ஆக்ன துரியம் அனோன்மணியும் வாழையோடு இணைந்து ஆறு அங்கமாக மறைந்து வெளிப்படுகிறான் இறைவன், மறைபொருளாக வெளிப்படுகின்றான். அப்போது நம்முடைய உடலில் இதுபோல இல்லாமல் இறைவனே தான் அனைத்து சக்கரங்களிலும் ஏறி துரியம் வரை உள்ள ஆறு அங்கங்களாக மறைந்து வெளிப்படுகின்றான். அது வந்து அடுத்த வரியும் சொல்கிறேன், இது நம் உடலுக்குள்ளே இதோட ஸ்டாப் பண்ணுறேன். பிரபஞ்சத்தில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று ஐந்து பூதங்களாகவும் அந்த பூதங்களின் தன்மையாக காந்தமாக இறைவன் ஆறாவது ஆறு அங்கங்களாக வெளிப்படுறான். கரெக்டுங்களா. இப்போ நெருப்பு அப்படிங்கிறது வந்து நெருப்பு எரியுது, அப்போ அது ரொம்ப தூரத்துக்கு அதனுடைய அனல் அடிக்குது இல்லைங்களா, அதை காந்தம்னு எடுத்து காந்தத்தை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். நெருப்பின் அந்த அந்த ஃபோர்ஸ் லாங் டேர்மில் காந்தமாக வெளிப்படுறா இல்லைங்களா. அடுத்தது நெருப்பு ஒன்று ஒரு பூதம், அது வெளிப்பாடாக தன்மையாக காந்தமாகவும் வெளிப்படுறான். நீர் அது நீர் மழை வந்துட்டே இருக்குன்னு வைங்களேன், ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுது இல்லைங்களா. நீரினுடைய தன்மை, நீர் வந்து மழை அதிகமாக வரும்போது குளிர்ச்சித்தன்மைங்கிற ஒரு விஷயம் வெளிப்படுது இல்லையா. அதே மாதிரியே காற்று அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து பல்வேறு பூக்களின் மனங்கள் மனம் சுவாசத்தில் எல்லாம் வந்துட்டு இருக்கு, எல்லாவற்றையும் கடத்துது காற்று. ஒரு சவுண்டு வந்தால் அதை வேவ்ஸாக கடத்துது. இது மாதிரி நம்முடைய வெளியில் இருக்கும் பஞ்சபூதங்களாக இறைவன் வெளிப்பட்டாலும் அந்த பஞ்சபூதங்களுக்கு உள்ளாக ஊடாடி கொண்டு காந்தமாக இறைவன் வெளிப்பட்டு இந்த ஆறு அங்கங்களை பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டுட்டு இருக்கான். மறைபொருளாக இருக்கா இறைவன், அவன் இல்லாமல் அது எதுவுமே தோன்றி இருக்காது, ஆனாலும் அவனாகவே அவனாலே எல்லாமே தோன்றி வந்துட்டு இருக்கு. சரி, பிரபஞ்சத்தில் அப்படி நமக்குள்ள இப்படி. இப்போது ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை ஆச்சுங்களா. இதுதான் எஜுகேஷன், இதுதான் ப்ராப்பர் எஜுகேஷன். இதனை வந்து கரெக்டாக பிரித்து அதில் என்ன பலன், அதனால் என்ன என்ன, அது எப்படி, அது ஏன் அப்படி வருது, இது போன்ற விஷயங்களையெல்லாம் ரிசர்ச் பண்ணி தனக்குள் தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்ளும். இப்போ மூலாதார சக்கரம்னா அதில் தவமாற்றுனா என்ன, அது என்ன பண்ணும், அது என்னென்ன மாதிரியான ஆற்றல்கள் இருக்குது, இதெல்லாம் தான் நமக்கு முன்னாடி எஜுகேஷன் சிஸ்டமாக இருந்துச்சு. அந்த மூலாதார சக்கரத்திற்குள் இந்தந்த மந்திரங்கள் உண்டு, இந்தந்த விஷயங்கள் உண்டு, இதெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் எஜுகேஷனல் சிஸ்டமாக இருந்தது. அப்போது அந்த அந்த ஆறு அங்கமாக இருக்கும் இறைவனை பிரித்து குணம் பயில்வார் இல்லை, அதனுடைய குணங்களை பயின்று கொள்றவங்க இல்லாமல் போயிட்டாங்க, குறைஞ்சிட்டு இருக்காங்க, விரும்புறதில்லை. நமக்குள்ளாக போகணும் அப்படிங்கிறதுனால கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை. இந்த எஜுகேஷனை ப்ராப்பராக தெரிஞ்சு தன்னை மேம்படுத்தி கொள்றவங்க இல்லை. அதுக்கு பதிலாக அடுத்த வரியில வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இறைவனை தனக்குள்ளாக பார்க்கறக்கான பக்குவமோ அந்த சக்தியோ ஆற்றலோ இல்லாமல் வேரங்கமாக இறைவனை தனித்தனியாக வேரங்கமாக விளைவு செஞ்சு என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றார். இப்போ பற்று வச்சுட்டு இப்போ வெளியில்
தன்னை கண்டே தான் மயங்கும் தடுமாற்றம்தான் சகன்மாயேன்னு ரமண மகரிஷி சொல்லுவார் இல்லைங்களா. அது மாதிரி எல்லாமே நாம தான் நமக்குள்ள இறைவன் வெளிப்பட்டிருக்கான், வெளியிருக்கும் எல்லாமே அதுவே தான் அப்படிங்கிற ஒரு பக்குவமும் புரிதலும் அதை அறிந்து கொள்ளுதலும் இல்லாததுனால வெளியில் இருக்கும் விஷயங்களை எல்லாம் மயக்கங்கள் எல்லாம் மயங்கி 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 அதன் பின்னாடியே போய் என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறோம், அந்த ஆசைப்படுற விஷயத்த அடைவது போல அந்த ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட வைக்க வேண்டும் என்றே தற்காலத்தில் அரசாங்கங்கள் வந்து அதை ரொம்ப ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அப்புறம் அது மேலே ஆசைப்பட்டு 100,000 பேர் அதில் போய் விழறாங்க. அதில் 10 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அது கிடைக்காத 100,000 பேரில் 99,000 மக்களின் தோல்வியில் 100,000 பேர் வெற்றி அடைகிறாங்க. அப்போ அந்த அந்த அடையப்போகிற அந்த வெற்றி என்னவா இருக்குதுன்னா 99,000 பேரோட வருத்தம் தான் இவங்க 10 பேரோட வெற்றியா இருக்கு. அப்போ இத்தனை ஆற்றல்களும் இவ்வளவும் என்ன ஆயிருதுங்க, கர்மா சுழலாக சமுதாயத்தை பாழாக்குது. அதுதான் அவர் சொல்றாரு. இது வந்து ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன். இது போலதான் காதல் ஆகட்டும், வெளி உலகத்துல நம்ம வைக்கிற பற்றுக்கள் எல்லாமே என்ன ஆயிருதுன்னா வேரங்கமா ஆச்சுங்களா. இறைவனை நமக்குள்ள உணராம வெளியிலேயே போயிட்டு இருக்கும் போது இந்த பஞ்சமா பாதகங்கள் பெருகுது, துன்பங்கள் பெருகுது. ஆசை வைக்கிறோம் அது நடக்கலைன்னா கவலை ஆகுது, அப்புறம் அதை அதுல தடை ஏற்படுறது, அதை உடைக்கிறதுக்கு கோபம் வருது. இது போல வேரங்கமாக விளைவுகள் செஞ்சு நம்முடைய ஆற்றலை அபரிமிதமாக இழக்கிறோம். இறைவனையே நமக்குள்ள இருந்து இழந்துட்டு இருக்கோம். அப்புறம் பேரங்கமா பெருக்கிறாங்க. இப்ப இந்த பிறவியை முழுமையா முடிக்க முடியாம ஆசைகள் பற்றுல ஓடி 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 நம்முடைய ஆற்றலை வந்து அடுத்த தலைமுறை போய் அதை அடையட்டும்னு சிற்றின்பத்துக்குள்ளேயும் போய் அதையும் பெருக்கிறாங்க. அப்போ இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா இறைவனை நோக்கி வந்த அந்த சுழல் முழுமையடையாம கர்ம வினை பாவ வினைகளே சுழன்று சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். எவ்வளவு இறைவன் எப்படி இருக்கான், அவனை எப்படி படிக்கணும், அப்பதான் எப்பதான் தெளிவு கிடைக்கும். அப்போ இப்ப இருக்கிற மக்கள் வந்து ஏன் தன் இறைவனை உணராது, வேறங்கமா நினைச்சு இப்படி ஓடிட்டு இருக்காங்க. அப்ப இதை வந்து தெளிவா சொல்றாரு. அப்ப என்ன மாதிரி எஜுகேஷன் இருந்துச்சுன்னா இதெல்லாம் சரியாகும்னு தெளிவா சொல்றாரு. வாழ்க வளமுடன். நான் திரும்ப படிக்கிறேன். ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூரங்கமாக குணம்பயில் வாரில்லை, வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. வாழ்க வளமுடன். ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூரங்கமாக குணம்பயில் வாரில்லை, வேரங்கமாக விளைவு செய்த புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே.